வணக்கம், இது உங்கள் தீபம் தீபம் லைஃப் ஸ்டைல் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கழுகு மிக உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை, மிகப்பெரிய பறவை. ஸோ கழுகை பற்றி தான் பார்க்க போகிறோம். கழுகுடைய ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா, கிராச்சி மட்டும் ஒரு 60-70 வயசு வரையும் வாழும். அது பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசை கடக்கிறப்ப அதுக்கு வந்து ஒரு வால்வா சவான்ற ஒரு ஸ்டேஜ் அதுக்கு வரும். அதாவது பார்த்திங்கன்னா அதோடைய அழகு எல்லாமே மிக நீளமாக வளர்ந்துடும். உணவு எதுவும் சாப்பிட முடியாத அளவுக்கு அதோடைய கால் நகங்கள் எல்லாமே ரொம்ப நீளமாக வளர்ந்துடும். எந்த ஒரு விலங்கையும் எந்த ஒரு உயிரினத்தையும் அதால் வேட்டையாட முடியாது. அதே மாதிரி அதோடய ரெக்கை எல்லாமே மிக தடிமனாக ஆகிடும், அதால் பறக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அது வந்துடும். அப்போ அது வால்வாஸ் ஆகான்ற ஸ்டேஜில் அது இருக்கும். அது அடுத்து 30 வருஷம் வாழணும், 60-70 வயசு வரைக்கும்னாக்கா, அப்போ அதோடய அழகு அந்த இதை எல்லாமே அது உடைத்து எறியணும். அப்போ அந்த பருந்து என்ன பண்ணுன்னா, அதோடைய ரெக்கை எல்லாமே எடுக்கணும், அதோடய அழகு, அதோடைய கால்நகங்கள் எல்லாமே விற்கணும். அப்போ என்ன பண்ணுன்னா, மிக உயரமான ஒரு மலையில் போயிட்டு ஃபஸ்ட்டு அதோடைய அழகை வந்து மோதும். அந்த பாறையில் வந்து மோதுறப்ப அதோடைய அழகு, அதோடைய வாய் வந்து உடஞ்சிரும் அந்த அழகு. அதுக்கப்புறம் அது மேலே போய் உக்காந்துட்டு அதோடைய ரெக்கை எல்லாமே பிடுங்கி அதுவே வீசும். அப்புறம் அது கால் நகத்தை எல்லாமே அதே கட் பண்ணி தூக்கி எறியும். அப்போ அதோடைய வலி எந்த அளவுக்கு இருக்கும், அது எல்லாமே பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்ஸ் இதாகிட்டு அது பசியாக இருந்திருக்கும். எல்லாமே பயங்கர ஆக்ரோஷமாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அந்த பெயின்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் ரெக்கை எல்லாமே புதுசாக வளைஞ்சு அந்த அழகு இது கால்நகங்கள் எல்லாமே சரியாட்டிப்பினா அப்புறம் வந்து வேட்டாடி வெறித்தனமாக சாப்பிடும். ஸோ அடுத்து அது ஒரு 70 வருடம் வரைக்கும் அது வாழும். ஸோ மனிதராக நாம்ளும் அப்படி தான், நம்ம எந்த இதில் இருக்கிறோம், என்ன எந்த ஒரு பெயினுமே நம்ம ஏற்றுக்காமல் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எதுவுமே பெருசாக சாதிக்க முடியாது. ஸோ எல்லா வழியும் தாங்கி நம்மளும் ஒரு பருந்து மாதிரி எல்லாத்தையும் சாதிக்கலாம், நம்மளால முடியும். ஸோ நம்ம எல்லா பெயினும் தாங்கணும், எந்த ஒரு வழியும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்காது, வெற்றி பாதைன்றது கிடைக்காது. நன்றி, நன்றிகளே.